தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் பாளையரோடு தமிழ்ச்சாலை பகுதியில் வஉசி கல்லூரி அருகில் கட்டப்பட்டுள்ள கோளரங்கம் மானுடவியல் பூங்கா, போக்குவரத்து பூங்கா, ஐவகை நில பூங்கா ஆகியவற்றை மாநகராட்சி பள்ளி மாணவ மாணவியர் கண்டுகளிக்கும் வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இவற்றை தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பிரியசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த பூங்காவில் அறிவியல், கோளரங்கம் மற்றும் போக்குவரத்து பூங்கா ஆகியவை மாணவர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. போக்குவரத்து விதிகளை சிறுவயதிலிருந்தே கற்றுக்கொள்ள ஏதுவாக போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காலை 5 மணி முதல் மாலை 7 மணி வரை ஒரு வார காலம் இலவசமாக பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பணிகள் அனைத்தும் விரைவாக நடைபெற்று வருவதாகவும், 990 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தில் தேவையில்லாத பணிகளை நிறுத்தி தேவைப்படும் பணிகளை மட்டும் செய்து வருவதாகவும், திட்ட மதிப்பீடு குறைய வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் மாநகராட்சி ஆணையர் சாரஸ்ரீ, துணை மேயர் ஜெனிட்டா, திமுக மாநகர செயலர் ஆனந்தசேகரன், தொண்டரணி அமைப்பாளர் ரமேஷ், மாநகராட்சி பொறியாளர் ரூபன், சுரேஷ், பொன்னையன், உதவி ஆணையர் சரவணன், சேகர், நகர்நல அலுவலர் அருண்குமார் மற்றும் அலுவலர்கள், பணியாளர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர்.